నియతికృత నియమరహితాం క్లాదైకమయీ అనన్య పరతంత్రాం నవరసు ఋషాం నిర్మితిం ఆదధతి భారతి కవైర్జయతి. நாலாவது உல்லாசத்துல ரசங்களுடைய ஒரு டிஃபரெண்ட் இது பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்காரத்துல வந்து சம்போகம் விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு ரெண்டா பிரியிருது. அதுல சம்போக ஸ்ருங்காரத்துக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை ஆரம்பிக்கணும். அதுல வந்து அஞ்சு டிஃபரெண்ட் டைப் சொல்றார். அபிலாஷ, விரக, ஈர்ஷியா, பிரவாச, சாபஹேதுகன்னு அபரஸ்து, அபிலாஷ, விரக, ஈர்ஷ்யா, பிரவாச, சாபஹேதுகா இது பஞ்சவிதா கிரமேண உதாரணம். ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போறார். அபிலாஷாங்கிறது வந்து ஆசை, முதல்ல ராகம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சமாகமம். அந்த ராகத்தை நினைச்சு நினைச்சு வந்து திருப்பியும் விரகத்துல இருக்கக்கூடியவா பேசுறது. விரகம்ங்கிறச்சே பிரிவினை வர்றச்சே பேசுறது. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அபிலாஷங்கிறச்சே ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் வந்த உடனேயே யூ ஆர் லாங்கிங் டு சி சம்வன்ங்கிறச்சே வரக்கூடிய அந்த விரகத்துக்கு வந்து அபிலாஷான்னு சொல்றோம். அடுத்தது விரகங்கிறச்சே பார்த்து பிரிஞ்சு வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறச்சே அது விரகம். ஈர்ஷியாங்கிறது ஒரு விதமான பொறாமை. இன்னொருத்தன் அதாவது நாயகன் வந்து உபநாயிக்க வேற ஒரு நாயிக்காட்ட போறான், இல்ல அபராதம் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி இடத்துல ஈர்ஷியாங்கிறது வரப்போறது. ஒரு ஜெலசி, ஒரு விதமான இது ஜெலசி இஸ் பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு சம்மன் எல்ஸ் அப்படிங்கிறதுனால. பிரவாசங்கிறச்சு வெளியூர் போயிருக்கான். அந்த பிரவாசம்ங்கிறது லாங் பிரிவினை, அது ஒரு பிசினஸ் காரணமாகவோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வெளியூர் போயிருக்கான், அது ஒண்ணு. சாபஹேது கம்மங்கிறது தன் வசம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விரகம். அது ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், ஏதோ ஒரு சாபம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு, ஆகையினால பிரிவினை. இது எல்லாமே வந்து இந்த விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துல என்னன்னா, ஒரு இட் இஸ் நாட் லைக் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே ஷேக்ஸ்பீரியன் ட்ராஜடி இல்லை. நம்ம டிராமாஸ் எல்லாமே அந்த விப்ரலம்பத்துக்கும் கருணத்துக்கும் உண்டான ஒரு ஒரு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் தான். முக்காவாசி நமக்கு விப்ரலம்ப ஸ்ருங்காரம் தான் எல்லா ஒரு ஒரு காவியங்கள்லயுமே சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம்னா. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி லவ் இன் செப்பரேஷன், தெர் இஸ் அ ஹோப் ஆஃப் ஜாயினிங். ஒருவேளை அந்த ஹோப் இல்லை அப்படின்னா அப்புறமா வேணா நமக்கு வந்து இப்ப உத்தராமச்சரித்தம் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்து யூ கேன் ஆர்கியூ இட் இஸ் போத் விப்ரலம்ப ஆர் கருணம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தி வியூவர் லுக்ஸ் அட் இட். நிறைய விஷயங்கள்ல அது வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரம் மாதிரி தோணும். ஏன்னா த சான்ஸ் ஆஃப் த நாயிகா அண்ட் த நாயிகா மீட்டிங் டுகெதர் லேட்டர் இஸ் தேர், அதனால அது வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரம். வேற கருணத்துல வந்து யூ வில் நெவர் சி தட் பர்சன், இட் இஸ் மோஸ்ட்லி அந்த பேத்வாஸ் இன் டெத்துங்கிற மாதிரி அந்த ட்ராஜடியில தான் வரும் அது. அது கருண ரசம்னு அடுத்த ரசம் அது. இங்க வந்து அபிலாஷ, விரக, ஈர்ஷ்யா, பிரவாச, சாபஹேதுகம்னு அஞ்சு விதம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அபிலாஷா. அபிலாஷைங்கிறது ஒரு ஒரு இனிஷியல் ஆசை. இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறது வந்து என்னன்னா மாலதி மாதவத்துல இருந்து எடுத்திருக்கார். இட் இஸ் அ பிரகரணா ரிட்டன் பை பவபூதி. அதுல அஞ்சாவது அங்கத்துல வந்து மாலதிய அடையறதுக்காக மாதவனுடைய ஆசை, he must have seen her, fallen in love, அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து அவளை அடையணும்னு ஆசைப்படுறான். அவளை பத்தி வெறும்னா யோசிக்கிறான், யோசிச்சத்துலயே அவனுக்கு வந்து ஆசையா இருக்குன்னா நேர பார்த்தோம்னா இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் வருது. பிரேமார்த்ராஹா பிரணயஸ்பிருஷா பரிச்சயாத் உத்காட ராகோதயாக தாஸ்தாகா முக்ததிருஷோ நிசர்க மதுராக சேஷ்டா பவேயுர் மயி யாசு அந்தகரணஸ்ய பாஹ்ய கரண வியாபார ரோதி க்ஷணாத் ஆசம்சா பரிகல்பிதாசு அபி பவதி ஆனந்த சாந்த்ரோலய. யாசு ஆசம்சா பரிகல்பிதாசு யாசு அந்தகரணஸ்ய பாஹ்ய கரண வியாபார ரோதி ஆனந்த சாந்த்ரஹாலய க்ஷணாத் பவதி தாஹா தாஹா முக்ததிருஷா சேஷ்டாக அப்படின்னு அதுக்கு போகும். மயி பவேயுஹு, எந்தெந்த ஒரு ஒரு விவகாரங்கள் எல்லாம் அவளுடையத வந்து நினைச்சாலே என்னுடைய மனசுல வந்து ஒரு ஆனந்தமான ஒரு ஆனந்தத்துல போய் லயிக்கிறதோ என்னுடைய மனசு. அந்த பாஹ்ய கரண வியாபார ரோதி,
வெளியில வந்து இந்திரியங்கள் சஞ்சரிக்க முடியாதபடிக்கு என்னுடைய வியாபாரங்களை வந்து தடுத்து நிறுத்திடுறதோ, அப்பேற்பட்ட முக்த திருஷகா, அழகான கண்களை உடைய அந்த மாலதியினுடைய சேஷ்டை சேஷ்டாகா செயல்கள் எல்லாமே மயி பவேயுகு. அவ அதாவது அவ பார்க்கிற பார்வை, ஆசையா இருக்கக்கூடிய விஷயங்கள், தொடர்றது காட உப அனுராகம், இவைகளெல்லாம் என்னிடத்துல இருக்காதான்னு நினைச்ச மாத்திரத்திலேயே என்னுடைய மனசுல வந்து அந்தக்கரணங்கள்லாம் நிறுத்தி எனக்கு வந்து ஒரு ஆனந்தத்துல கொடுத்துடுறது. அப்போ நிஜமாவே அந்த கண் பார்வையோ ஸ்பர்ஷமோ இவைகள்லாம் என்னிடத்துல இருந்தா எவ்வளவு இருக்குங்கிறது அப்புறமா நம்ம யோசிக்க கூடியது. சோ இருக்காதாங்கிற அந்த உத்கண்டாவனால நமக்கு இங்க வந்து விபிரம சங்காரம் ஏற்படுது. அந்த ரதி ஆசை அண்ட் தென் விபிரம சங்காரம். சோ இல்ல வேர்ட் பை வேர்ட் ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ரசத்துல மயி முக்த திருஷஹா தாஹா தாஹா முக்த திருஷஹா மாலதியினுடைய முக்த ஒரு இன்னசென்டான பார்வை, சாதாரண பார்வை அவளோடது, அந்த பார்வை வந்து பிரேம ஆர்திராக ஒரு ஆசையா இருக்கக்கூடியது. பிரேமை ஆசையினால் ஆர்திர ஈரத்துடன் கூடினதுங்கிறச்சு ஒரு ஸ்னிக்தமான பார்வை, அட்டாச்மெண்டோட பார்க்கக்கூடிய பார்வை. பிரணய ஸ்பிருஷகா பிரணயத்தினால வந்து ஒரு ஆசை இருக்கு, பார்த்ததுனால ஆசை ஏற்பட்டு அதுக்கு அடுத்த லெவல் தொடணும் ஒரு ஸ்கின்ஷிப், அது பிரணய ஸ்பிருஷகா. அதுக்கப்புறம் பரிச்சயாது உத்காட ராக உதயாக, பரிச்சயாது இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு ஏற்பட்டுடுத்தோ அவர் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுல உத்காட ராக உதயா, அந்த ஆசைங்கிறது ரொம்பவும் ஒரு காடமான ஒரு ஆசையினுடைய உதயா உண்டாகிறது. அப்படி இருக்கக்கூடிய சேஷ்டாகா பெண்ணினுடைய சேஷ்டை எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஃபர்ஸ்ட் பிரேமார்த்ராகாங்கிறது கண் பார்வைக்கு போறது, திருஷ்டையாக போறது. அதுக்கப்புறம் பிரணய ஸ்பிருஷகாங்கிறது பிசிக்கல் லெவல், ஜஸ்ட் பாக்குறது, அதுக்கப்புறம் ஒரு பிசிக்கல் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் பரிச்சயாது உத்காட ராகானா. இந்த இடத்துல வந்து வெறும் பார்வையும் தாண்டி ஒரு பிசிக்கல் லெவலையும் தாண்டி ஒரு ஒரு ஆழ்ந்த ஆசை, இதை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிசர்க்க மதுராகா இயற்கையாகவே அழகாக இருக்கக்கூடிய முத்ததிருஷகா சேஷ்டாகா அந்த பெண்ணினுடைய மாலதியினுடைய செயல்கள் எல்லாமே மயி பவேயுகு, என்னிடத்தில் இருக்கட்டுமே, இருந்தா நன்னாதானே இருக்கும் அப்படின்னு வந்து இவன் ஏங்கறான் அந்த இடத்துல. அந்த ஏக்கம்ங்கிறது தான் அது உத்கண்டா, அந்த உத்கண்டாங்கிறது வியபிச்சாரி பாவம். இங்க என்னென்ன அனுபவங்கள், அவளுடைய சேஷ்டைகள் எல்லாமே அனுபவங்கள். ஆலம்பன விபாவம் முக்த திருக் இவ மாலதி, மாலதிங்கிறவ தான் இங்க வந்து ஆலம்பன விபாவம். உத்தீபனம்ங்கிறது தான் அவளை வந்து திருப்பி திருப்பி நினைச்சுக்கிற, அவளுடைய அந்த விலாசங்கள் எல்லாத்தையும் இவன் நினைச்சுக்கிறான் பாருங்கோ, இவனுடைய ஸ்மிருதிங்கிறது தான் அந்த இடத்துல உத்தீபனம் அவனுக்கு இல்லையா. அதர்வைஸ் இஸ் நாட் இட் இஸ் நாட் கோயிங் டு கிண்டில் தட் ஃபீலிங் இன் ஹிம். சோ பிரேமார்திராகா பிரணய ஸ்பிருஷகா பரிச்சயாது உத்காட ராக உதயாகா தாஸ்தாகா நிசர்க மதுராகா சேஷ்டாகா மயி பவேயுஹு அப்படிங்கிற இடத்துல அந்த உத்கண்டா தெரியுது. எந்த தாஸ்தாகா சேஷ்டாகா எந்த அந்த செயல்கள் அப்படின்னா, யாசு எந்த சேஷ்டைகளில் ஆசம்சா பரிகல்பிதாசு என்னுடைய மனோரதத்தினால உண்டாக்கப்பட்ட, என்னுடைய மனதில் நான் வந்து வெறும்னா ஒரு ஆசையினால ஏற்படலாமாங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால பரிகல்பிதாக இட் இஸ் பீன் இது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, உற்பன்னாக. அப்படி இருக்கக்கூடிய யாசு எவைகளில் அந்த கரணசிய ஆனந்த சாந்திரகாலயா பவதி, என்னுடைய மனசானது என்னுடைய ஆசையினாலேயே கல்பனை செய்து வைக்கப்பட்ட அந்த சேஷ்டாசு யாசு சேஷ்டாசு மம மனசஹா பாஹ்ய கரண வியாபார ரோதி ஆனந்த சாந்திரஹா லயஹா க்ஷணாது பவதி. ஒரு க்ஷணத்துல என் மனசுல அவளை பத்தின சேஷ்டைகள் எல்லாத்தையும் நான் வந்து கற்பனை பண்ணி பண்ணின மாத்திரத்திலேயே க்ஷணாது அந்த கரணசிய என்னுடைய மனதிற்கு ஒரு லயம், ஒரு ஆனந்தத்துல போய் அது லயிச்சுடுறது. அதையே நினைச்சு நினைச்சு அவ என்ன பார்த்துதானோ சிரிச்சோ, அவ என்னதானோ தொட்டா மாதிரி இருக்கே, இல்ல எங்கிட்ட அவளுக்கு நிஜமாவே இந்த மாதிரி
ஆசை இருக்கோ அப்படின்னு வந்து இந்த ஒன் சைடட் லவ் மாதிரி அது அது யோசிச்சு யோசிச்சு யூ திங்க் யூ ஆர் இன் லவ் அண்ட் யூ திங்க் வாட் எவர் ஹர் ஆக்ஷன் இஸ் அதுவும் ஒன்ன குறிச்சுதான் இருக்குன்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த கரணமானது அப்படியே ஆனந்தத்துல லயிச்சு போயிருக்கு. அந்த ஆனந்த லயகாங்கிறது எப்படி இருக்குன்னா பாஹ்ய கரண வெளி பாஹ்யேந்திரியங்களினுடைய வியாபாரம், வியாபாரத்தை ரோதி தடுக்கக்கூடியதாக இருக்கு. ஏன் பாஹ்யேந்திரியத்தை தடுக்கிறதுனா மனசுல என்ன கல்பிச்சிருக்கான், அப்ப மனசுக்குள்ளதானே அந்த இந்திரியங்கள் போய் நிக்கணும். சோ வெளி வியாபாரத்தை தடுத்து உள் வியாபாரமாக இருக்கு அந்த இந்திரியங்களுக்கு. சோ யாசு ஆசம்சா பரிகல்பிதாசு சேஷ்டாசு அந்த கரணசிய லயா பவதி தாஸ்தாக மதுராக சேஷ்டாக மை பவேயுஹு என்னிடத்துல இருக்கப்படாதா. அந்த உத்கண்டா அந்த இடத்துல பிரேமார்த்ரஹா பிரணயஸ்பிருஷஹா பரிச்சயாத் உத்காட ராகோதயாஹ தாஸ்தா முக்ததுஷோ நிசர்க மதுராஹ சேஷ்டா பவேயுர் மயி ஆசம்சா பரிகல்பிதாசு அபி பவதி ஆனந்த சாந்த்ரோலயஹ அன்யத்ர வ்ரஜதி. அடுத்தது அது ஆசம்சா பரிகல்பிதாசு பவதி ஆனந்த ஆனந்த சாந்த்ரோலயஹ. ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் வந்து அபிலாஷா முடிஞ்சிருத்து. இப்போ அடுத்தது வந்து விரஹ ஹேதுகம். இந்த விரஹ ஹேதுகத்துக்கு வந்து அந்யத்ர விரஜதி இதி காகலு கதா நாப்பியஸ்ய தாத்ருக் சுஹ்ருது யோமாம் நேச்சதி நாகதஷ்ச ஹஹஹா கோயம் விதே பிரக்ரமஹ இத்யல்ப இதி அல்பேதர கல்பனா கவளித ஸ்வாந்தா நிஷாந்தாந்தரே பாலாவிருத்த விவர்த்தன வியதிகரா நாப்னோதி நித்ராம் நிஷி. புதுசா கல்யாணம் ஆனவ அந்த கணவன் வந்து ஆர் நாயகன்கிறவன் வரேன்னு சொன்னான், வரல. இரவு நேரத்துல இந்த பெண்ணுக்கு வந்து திருப்பி திருப்பி இவன் வந்தானா வரலையா, வர ஏன் வரல, போயிருப்பானா, இவனுக்கு போக இடம் இல்லையே, பலவிதமான சிந்தனைகள்னால அவ வந்து ராத்திரியில படுத்துக்க இப்படியும் அப்படியும் புரண்டு படுத்துட்டுருக்கான். தூக்கம் வரல அவளுக்கு. ஏன் தூக்கம் வரல, வரேன்னு சொன்ன நாயகன் வரல. இது வெறும் விரக உத்கண்டா. நாயகன் வரேன்னு சொன்னான், அவன் வரல. என்னத்தினால வரலன்னுட்டு பலவிதமான சிந்தனைகள் அவ யோசிக்கிறா. அந்த யோஜனைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி அல்பேதர கல்பனா கபலித ஸ்வாந்தா, பலவிதமான தாட்ஸ் அவ மனசுல திருப்பி திருப்பி ஓடிட்டு இருந்ததுனால அவளால ராத்திரி தூங்க முடியல. இந்த இடத்துல வந்து பிரவாசமோ அபிலாஷ ஈர்ஷியா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வரேன்னு சொன்னோம், இங்க வந்து பிரவாசம்னு எடுத்துட்டோம்னா வரல, அவன் வெளியூர் போயிருக்காங்கிற மாதிரி சொன்னோம்னா இவளுக்கு டெபினட்டா தெரியும் அவன் இருக்க போறது இல்ல, அவன் வரமாட்டான்னு. இங்க வரேன்னு சொன்ன ஒரு நாயகன் வராமல் போனான்னா என்ன விதமான ஒரு கல்பனைகள் இவருக்கு இருக்கும், அதனால உண்டான ஒரு விரகம். என்னது அந்யத்ர விரஜதி இதி காகலு கதா, அந்யத்ர விரஜதி இல்ல இன்னொருத்தி இருக்கலாமோ அவனுக்கு, மேபி இன்னொரு நாயிக்காட்ட போனானோ அப்படின்னா காகலு கதா, அதுக்கு ஒரு பிரசக்தியே இல்லை இங்க. ஏன்னா என்னிடத்துல அவ்வளவு அனுராகம் அவனுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவன் பிரியன் இல்லையா, அதனால இவ வந்து இது சொல்றா இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அவனால. அந்த காக்கலு கதாங்கிறச்சே இவளிடத்துல அவனுக்கு வந்து அந்த நாயக்கனுக்கு ஒரு அனுராகம் இருக்குங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அந்யத்ர பிரஜதி இது வேற இடத்துக்கு போவாங்கிற ஒரு வேச்சே கிடையாது. நாப்பியசிய தாத்ரிக் சுகிருது இல்ல இவன் போகட்டாலும் கூட இந்த இந்த கூட தெரிஞ்சுட்டு இருப்பாளோ இல்லையோ சில பேர், அவன் இழுத்துட்டு போவாளோ இல்லையோ, அந்த ஃப்ரெண்டுங்கிற பேர்ல தப்பான வழியில இழுத்துட்டு போறவா நிறைய பேர் இருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சுகிருத் இருக்கானோ இவன் ஐஷன் போறதுக்குன்னா நாப்பியசிய தாத்ரிக் சுகிருது. இவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, எனக்கு தான் தெரியுமே யாரெல்லாம் கூட நிப்பான்னுட்டு இவனுக்கு. அடுத்தது இல்ல உன்னை பிடிக்கலையோ என்னமோ அப்படின்னா யோ மாம் ந இச்சதி அப்படின்னும் இல்லை, நான் ஆகதஷ்ட ஆனா ஏன் வரல தெரியல. எல்லா விதமான ந இச்சதிங்கிறதும் கிடையாது, ந ஆகதா வரலங்கிறதும் ஏன் வரலன்னும் எனக்கு தெரியல, ஹஹா கோயம் விதே பிரக்ரமஹ இப்ப என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறான். விதியினுடைய ஒரு விளையாட்டு பிரக்ரமஹ, ஒரு ஒரு ஆரம்பம், இது என்ன விதி என்ன இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். மாம் ந இச்சதி
யஹா சஹா ந ஆகதஹாங்கிற மாதிரி எடுத்துட்டா அப்புறம் வந்து அர்த்தமே ஒட்டி வராத மாதிரி இருக்கும். மாம் ந இச்சதி இதி ந மாம் இச்சத்தியேவன்னு எடுத்துக்கணும். என்ன பிடிச்சிருக்கு அவனுக்குங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா வரல, ஏன் தெரியல. அதனால ஹேத்து அபாவாத்து, எனக்கு என்ன ஹேத்துவ சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால விதே பிரக்ரமாக, ஏதாவது நமக்கு வந்து அதுக்கு ரீசனிங் தெரியலன்னா உடனே தலை விதின்னு ரொம்ப இல்லையோ, அது அந்த இடத்துல கடைசியில கொண்டு வந்து முடிக்கிறான். அங்க உங்களுக்கு அந்த ஹஹாங்கிற இடத்துல விராந்திரியது இல்லையா. இது என்ன விதியினுடைய விளையாட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. ஈதி என்று அல்ப இதர பகு, அல்பத்தை தவிர வேறுங்கிறச்சு பகு கல்பனா கபலித ஸ்வந்தா, தன்னுடைய சுவாந்த மனதானது கபலிதம், அப்படியே பலவிதமான எண்ணங்கள் கற்பனைகளினால் கபலித சுவாந்தா, அவளுடைய மனதானது அப்படியே கபலீகரமான மாதிரி இருக்கு. என்வலப்ட் பை ஆல் தீஸ் தாட்ஸ், அப்படி இருக்கக்கூடிய பாலா விருத்த விவர்த்தனம் வியதிகரா, விருத்த விவர்த்தன விருத்த அடைந்த விவர்த்தனம்னா இப்படியும் அப்படியும் திரும்புறது இருக்கோ இல்லையோ பெட்ல, புரண்டு புரண்டு படுத்துக்கிற அந்த ஒரு வியதிகரம், அந்த ஒரு சம்பந்தம்ங்கிறதை உடையவளான அந்த பாலா, நிஷாந்த அந்தரே நிஷாந்தாந்தரே நிஷாந்த இரவனுடைய அதாவது நிஷாந்தம்ங்கிறது சயன கிரகம், நிஷாந்தம்ங்கிறது இரவு முடியும் வரையில் எந்த அறையில் இருப்போமோ அதுக்கு நிஷாந்தம்னு பேரு. சோ சயன கிரகம், சயன கிரகத்துக்குள்ள அந்தரே மத்தியில் இவ வந்து விருத்த வர்த்தன வியதிகரா புரண்டு புரண்டு படுத்துண்டு, நிஷி இரவு நேரத்தில் நித்ராம் நான் ஆப்னோதி, இரவா இருந்த பொழுதிலும் அவளுக்கு தூக்கம் வரல. விதி அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கடைசியில சொல்றதுதான் நமக்கு இங்க வந்து ஒரு இதுவா போறது, க்ளூ மாதிரி ஆயிடுறது. அந்த தைன்யம் அதுதான் வியபிச்சாரி பாவம் அங்க. சோ இங்க வந்து ஆலம்பன விபாவம் கரிச்சு பதி வராத பதி ஆலம்பன விபாவம், அவன் வரலைங்கிறது நமக்கு உத்தீபனம் இங்க. விவர்த்தனம் இப்படியும் அப்படியும் பொருள்றது, பலவிதமான கற்பனைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் அங்க. அஹஹா விதே பிரக்ரமஹா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம், இது என்னடா இது, எந்த ஒரு ரீசனும் ஒட்டி வரலையேங்கிற ஒரு விஸ்மயா. மேலும் விதி இந்த மாதிரி நம்ம விளையாடுறதே நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லி ஒரு தைன்யம், இவைகள்லாம் வெபிச்சாரி பாவங்கள் இங்க. சோ ரதிஸ்தாயி பாவமானது ஒரு விபிரலம்ப சிருங்காரத்தை ஏற்படுத்துறது. ஏஷா விரகோத்கண்டிதான்னு போட்டிருக்கிறதுனுடைய இது என்னன்னா, அஷ்ட நாயிக்கால வந்து ஒருத்தி விரகோத்கண்டிதா, அதுக்கு லக்ஷணம் ஒரு நிமிஷம், ஆகந்தும் கிருத சித்தோபி தெய்வாது ந ஆயாதி எத்பிரியா தத் அநாகமன துக்கார்த்தா விரகோத்கண்டிதா மதா. ஆகந்தும் கிருத சித்தகா, வரணும்னு வந்து தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடிய நாயகன், தெய்வாத்து ஏதோ ஒரு தெய்வ வசாத்து, என்ன காரணம்னு தெரியல, அதாவது என்னென்னலாம் காமன் ரீசன்ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ரீசனா இருக்கணும், அதனால அதிர்ஷ்டம்னு சொல்லி அது தெய்வம்னு சொல்றோம். சோ தெய்வாத்து நான் ஆயாதி எது பிரியகா, யாருடைய பிரியன் தெய்வ வசத்தினால வரவில்லையோ தது அநாகமன துக்க ஆர்த்தா, அந்த பிரியன் வராத காரணத்தினால துக்கத்தினால் கஷ்டப்படக்கூடியவள் விரகோத்கண்டிதாங்கிற ஒரு இது அவளுக்கு சம்யா மாதிரி, அந்த சமயத்துல இருக்கக்கூடிய நாயிக்காக்கு விரகோத்கண்டிதான். சோ ஒரு ஒரு என்டயர் காவியம் எடுத்துட்டோன்னா ஒரே நாயிக்கா பலவிதமான இமோஷன்ஸ் காமிக்கிறா, அந்த ஒவ்வொரு இமோஷன்ஸ் அவ காமிக்கிற அந்தந்த ஸ்டேஜ்ல அவளுக்கு அந்த பர்டிகுலர் பேரு. இப்ப விரகத்தை காமிக்க கூடிய அல்லது விரகத்தினால உத்கண்டா ஒரு ஈகர்னஸோட ஏக்கத்தோட இருக்கக்கூடிய பெண்ணுக்கு விரகோத்கண்டிதான்னு பேரு. அதே நாயிக்கா நாயகனோட சேர்ந்து இருக்கிறச்சு அவனோட வந்து ஒரு ஒரு பிரணய கோபம் இருக்கு அப்படின்னா கண்டித்தா, இல்ல அவளே வந்து இன்னொரு இடத்துல வந்து இதுவா இருக்கா, கணவன் வந்து வெளியூர் போயிட்டான் அப்படின்னா புரோஷித பர்த்திருக்கா ஆயிடுவோம். So it depends on the situation in which that Nayika is. Whereas if a Nayika is going to be either Dheera Lalita, Shanta, Dheera Uddhata, Dheera Uddhata. அது ஒரு பொதுவான கேரக்டர் ஆயிடுறது நாயிக்காக்கு. அந்த மாதிரி பொதுவான கேரக்டரா வந்து சொல்லணும்னா முக்தா மத்தியா பிரௌடாவனா சொல்லிக்கலாம். இந்த விவரங்கள் ரொம்ப வந்து காவிய பிரகாசத்துல வராது. இந்த நாயக பிரபேதம் நாயிக்கா பிரபேதம் எல்லாம் வந்து இதர் பிரதாபருத்ரியமோ இல்லைன்னா சாகித்ய தர்ப்பணமோ படிக்கணும் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நாயிக்கா நாயிக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாயிக்கா அதெல்லாம் சரியா. சோ இதோட வந்து
விரகம், அபிலாஷ விரக அப்படிங்கிற ரெண்டு விபிரலம்ப சங்காரம் முடிஞ்சது. மூணாவது என்னன்னா ஈர்ஷியா. ஈர்ஷியாங்கிற செய்ய சொன்னேன், ஒரு ஜெலசி இன்னொருத்தன்ட்ட போயிருக்கா. அதுக்கு ரொம்ப அழகா எடுத்துக்கா ஒரு எக்ஸாம்பிள், சா பத்யுஹு பிரதமாபராத சமயே சக்கியோபதேசம் வினா நோஜானாதி சவிப்ரம அங்க வலனா வக்ரோக்தி சம்சூச்சனம் ஸ்வச்சைஹி அச்ச கபோல மூல கலிதைஹி பரியஸ்த நேத்ரோத்பலா பாலா கேவலமேவ ரோதிதி லுடல் லோல அலகைஹி அஸ்ருபிஹி. பாலா எக்ஸாம்பிள் இங்கேயும் எடுக்கிறச்சே பாலாங்கிறச்சே அந்த நவோடாவை எடுத்துக்கணும். நாயிகா புதுஷா கல்யாணம் ஆயிருக்கா, அவளுக்கு வந்து இன்னும் தானாவே எதையுமே பண்றதுக்கு அந்த தெரியல அவளுக்கு. ஸோ இன்னொன்னு, அந்த பத்தி பத்தியானவன் முதல் முதல்ல அபராதம் பண்ணியிருக்கான், ரெண்டாவது மூணாவதுன்னு பழகி போயிடும், ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும் அதுல, அல்லது ஒரு கோபம் வரும், எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்கும், அழுகைங்கிறது வராது. அந்த ஃபர்ஸ்ட் அபராதத்துக்கு தான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதனால பிரதம அபராத சமயே முதல் முறையாக பத்தியானவன் இன்னொரு ஒரு நாய்க்காட்ட போகிற அந்த சமயத்தை பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்றா. சோ பிரதம அபராத சமயே சா பாலா பத்யு பிரதம அபராத சமயே சக்கியோபதேசம் வினா சகி உபதேசம் வினா விப்ரம சம்சூச்சனம் இதெல்லாம் ந ஜானாதி. சோ என்ன, ஒரு ஒரு கணவன் வந்து முதல்ல தப்பு பண்ணிட்டான், அதை வந்து எதிர்த்து பேசறதுக்கு இவளுக்கு வந்து எதர் அவனை எப்படி தன் வழிக்கு கொண்டு வருதோ அதுக்கு உண்டான அங்க விபிரமங்கள் ஒரு விலாசங்கள், அல்லது மூஞ்சியை திருப்பிட்டு போறது, இல்ல குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறது, இந்த டபுள் டபுள் மீனிங் இன்வெண்டோஸோட பேசுறது, டபுள் மீனிங் டயலாக் பேசுறது, அதெல்லாம் தெரியாது அவளுக்கு பாவம். அதனால பாலான்னு சொல்லியிருக்கா, சா பாலா. ஏன்னா ச விப்ரம அங்க வலன, ச விப்ரம ஒரு அழகான அங்க வலன, அங்கங்களை வளைப்பதை கொண்ட அதனுடன் கூடின வக்ரோக்தி சம்சூச்சனம் ஒரு குயுக்தியா, ஒரு என்ன சொல்றது, வக்ரோக்திங்கிறச்சு ஒரு ரவுண்ட் அபவுட் வேலை சம்சூச்சனம் அவனுக்கு காண்பிப்பது, அவனுக்கு குத்தி காமிக்கிறது அந்த நாயகனுக்கு பத்திக்கு. இந்த மாதிரி தன்னுடைய உடம்ப திருப்பிண்டு உடம்ப வளைச்சுண்டு இந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் தெரியாது அவளுக்கு. எதனால தெரியாதுன்னு, சக்கியோபதேசம் வினா ந ஜானாதி, சகி சொல்லி தர வேண்டிய நிலைமையில இருக்கா, தானா தெரியல அவளுக்கு. ஒண்ணு கத்திக்கல, இதுவரை என்ன பழக்கப்பட்டதா இருந்ததுன்னா அவ கத்துட்டு இருப்போம் இத்தனை நேரம், அதுவும் இல்லை. சகியினுடைய உபதேசம் இல்லாமல் அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் விவகாரம் பண்றதுக்கே தெரியாது, பேசவும் தெரியாது, பாவம் இல்லையா. அதனால பத்யு பிரதம அபராத சமயே என்ன பண்ண முடியும் அவளால அந்த சமயத்துல, கேவலமே வர ஓதித்தி வெறும்னா அழுதுட்டு இருப்போம், தன் நிலைமைய நினைச்சுட்டு அழுதுட்டு இருப்போம். அந்த அழுகையினுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் மத்ததெல்லாம் அங்க போகிறது. அஸ்ருபிஹி ரோதிதி, அஸ்ருபிஹி லுடல் லோல அலகைஹி அஸ்ருபிஹி ஸ்வச்சைஹி அஸ்ருபிஹி அச்ச கபோல மூல கலிதைஹி அஸ்ருபிஹி. இந்த இடத்துல ஸ்வச்சைஹி கிளியரா இருக்கு அவளுடைய கண்ணீர், ஒண்ணு. அடுத்தது அச்ச நல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ண பிரதேசத்தின் வழியாக கலிதைஹி வழிகின்ற கண்ணீர்கள், அந்த கண்ணீர்களினால் லுட்டது லோல அலகைஹி இப்படியும் அப்படியும் வந்து அந்த தலைமுடிய நன்னா வாரின்னு இருக்கல்ல, அதனால வந்து இதுவா இருக்கு, ரொம்ப பறந்துட்டு இருக்கு, பரட்டையா இருக்கு அந்த தலைமுடி, அப்படி இருக்கக்கூடிய அலக்கம் அந்த முன்னிச்ச முடி, அந்த முடிகளுடன் அஸ்ருபிகி கண்ணீர்களுடன் பாலா பரியஸ்த நேத்திர உத்பலா, பரியஸ்த நேத்திர உத்பலா அந்த கண் பார்வை இருக்கே அவளுடைய பரியஸ்தனா லஜ்ஜா, வெட்கத்தினால கீழே அஸ்தம், பரியஸ்தம்னா பரிதக அஸ்தம், கண்ணை கீழ் நோக்கின பார்வையுடன் கூடினவளான அந்த பெண்ணானவள் கேவலமேவ ரோதிதி. இதுல வந்து அந்த அஸ்ருபிஹிக்கு வந்து அட்ஜெக்டிவ் ரெண்டு கொடுக்கிறார் பாரு, ஒன்னு ஸ்வச்சைஹி, ஸ்வச்சைஹினா கண்ணுல மையிட்டுண்டு அழறிச்சே தெரியும், அப்படியே கருப்பு கருப்பா வரும். அந்த அஸ்ரு வந்து கிளியரா இருக்க முடியாது, அதனால அவன் கணவன் வரப்போறான்னு நினைச்சுண்டு இவ வந்து கண்மையே கன்னத்துல வந்து பூச்சு இதெல்லாம் எதுவுமே இல்லாத அவ அழுதுன்னு இருக்காங்கிறது பாயிண்ட் அங்க. அதனாலதான் அஸ்ருவுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ், இல்லைன்னா கண்ணீருக்கு என்னத்துக்கு இவ்வளவு அப்ஜெக்டிவ் அங்க, ஸ்வச்சைஹி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கண்ணீர், எப்படி அது பளிச்சுன்னு இருக்கு, ஏன்னா கண்ணுல அஞ்சனம் நிரஞ்சனம் அந்த கண்ணு இருக்கு, ஆகையினால ஸ்வச்சைஹி.
அவன் அச்ச கப்போல படிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ண பிரதேசத்து வழியா அப்படியே வழியிறது. ஏன்னா அங்க எந்த விதமான ஒரு 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 டெக்கரேஷன்ஸும் அவன் பண்ணிக்கல, எந்த மேக்கப்பும் கிடையாது. மேக்கப் இல்லாததுனால இந்த இடத்துல வந்து அச்ச கபோல இது ஒரு நிமிஷம் அச்ச கபோல கலிதைஹி மூல கலிதைஹி அப்படி இருக்கக்கூடிய ஒரு அஸ்ருபிஹி கண்ணீர்களுடன் கேவலமே ஒரு ஓதிதி. அவளுக்கு வேற எதுவும் தெரியல, ஏன்னா சொல்ல தெரியல. சகியினுடைய உபதேசம் இல்லாமல் அவளுக்கு தானா வந்து அவனை குத்தி காமிக்கிறதுக்கும் அவளுக்கு தெரியல. சாபத்திய பிரதமாபராத சமயே சக்கியோபதேசம் வினா நோஜானாதி சவிப்ரமாங்க வலனா வக்ரோக்தி சம்சூச்சனம் சொச்சை ரச்ச கபோல மூல கலிதைஹி பரியஸ்த நேத்ரோத்பலா பாலா கேவலமேவ ரோதித்தி லுடல் லோலாலகைஹி. ஏன்னா அலங்காரமே பண்ணிக்கல, அதனால எல்லா இடத்துலயும் முடி பறக்கிறது அவனுக்கு. அவன் வரான்னு விட்டு அலங்காரம் பண்ணிக்கணும், இவனும் முதல் அபராதம் பண்ணிட்டு போயிருக்கான். ரைட், நெக்ஸ்ட். சோ இது வந்து ஈர்ஷியா. அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லணுமே, சாரி. பதி அந்த பதி வந்து பிரதம அபராதம் செய்த அந்த பதியானவன் ஆலம்பன விபாவம். அதுக்கப்புறம் வந்து அவன் பண்ண அபராதம்ங்கிறது இங்க உத்தீபனம் அவனுக்கு. அவளுக்கு ரோதனம் அஸ்ரு இதெல்லாம் வந்து அனுபவங்கள். அந்த வெபிச்சாரி பாவம் இருக்கு இந்த இடத்துல வந்து எதுவுமே பளிச்சுன்னு வெபிச்சாரி பாவம் தெரியல. என்னன்னா அந்த அசூயா அந்த ஈர்ஷியாங்கிறது தான் நமக்கு வந்து இங்க வெபிச்சாரி பாவம். அதுல இருந்துதான் ரதிங்கிறது தெரியாது இவளுக்கு. ஈவன் தோ அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட தனக்கு இன்னும் ஆசை இருக்குங்கிறதுனால தானே அழறாவ, அதனால அந்த இடத்துல வந்து சிங்காரம். சோ விப்ரலம்ப நெக்ஸ்ட் பிரஸ்தானம். இது வந்து புரோஷித பர்த்திருக்கா. சோ தட் இஸ் புரோஷிதா கூட இல்ல, இங்க வந்து பிரவாசத்துக்கு கிளம்புறாங்கிற பேச்சு ஆரம்பிச்ச உடனேயே அவளுடைய விரகம் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது வந்து இந்த அமருஷதகம். ஜென்ரலி இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டலோன் ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அமருஷதகத்துல இருந்து வரும். பிரஸ்தானம் வலை கிருதம் பிரிய சகைஹி அஸ்ரைஹி அஜஸ்ரம் கதம் திருத்தியா நக்ஷணம் ஆசிதம் வியவசிதம் சித்தேன கந்தும் புரஹ யாத்தும் நிஷ்டித சேதசி பிரியதமே சர்வே சமம் பிரஸ்திதாக கந்தவ்யே சதி ஜீவித பிரியசுஹிருத் சார்த்தா கிமு தியஜ்யதே. ஜீவித ஹே ஜீவித, தன்னுடைய இதை சொல்லிக்கிறா பெண்ணு. பதி வந்து பிரவாசத்துக்கு கிளம்புறான் அப்படிங்கிற சேதி கட்ட உடனே, அந்த சேதி தெரிஞ்ச உடனேயே இவ வந்து சொல்றா எல்லாமே அதது கிளம்பிடுத்து, நீ மாத்திரம் ஏன் இருக்க உயிரே அப்படின்னு தன்னுடைய உசிரை பத்தி கேட்டு இருக்காங்க. ஸ்வஜீவிதம் சம்போத்திய அவ பேசுற கூடிய வார்த்தை. சோ பிரவாசம்ங்கிறது வந்துடுது. அபிலாஷா விரக ஈர்ஷியா பிரவாசம், சரியா? சோ என்ன சொல்றா, யாத்தும் நிச்சித சேதசி பிரியதமே சதி, மூணாவது லைன்ல. சோ கிளம்பணும்னு அவன் வந்து நிச்சயம் பண்ண மாத்திரத்துல பிரியதமே சதி, பிரியதமே பிரியாங்கிறத அது பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ரொம்ப என்ன எவனும் பிரியன் இல்ல, இவனுக்கு இவன்ட்ட ரொம்ப ஆசை இல்ல, ஏதோ ஆத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த மாதிரி இல்லையே. பிரியதமாக ரொம்பவும் ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைஃப் அவளுக்கு ரெண்டு பேருக்கும். ஆகையினால அவளுக்கு இன்னும் வேற அந்த ஷீ வில் ஃபீல் தட் விரகம் இல்லையா. சோ யாத்தும் நிச்சித சேதசி பிரியதமே சதி, கிளம்பணும்னு அவன் வந்து நிச்சயம் பண்ண மாத்திரத்துல என்னாச்சு, எல்லாம் கிளம்பிடுத்து. என்னென்ன கிளம்பித்து, வலையைகி பிரஸ்தானம் கிருதம், கையில போட்டுட்டு இருக்கிற வளையல் இருக்கே அதுவும் கிளம்பிடுத்தான். கிளம்பிடுச்சுன்னா என்ன, இந்த இது என்ன பிரம்சரிக்த பிரகோஷ்டா, நம்ம அது என்ன பிரம்சரிக்த பிரகோஷ்டகான்னு வருமே மேகசந்தேசத்துல, அதாவது கையில இந்த வளையோ ஊர்மிகா அபூத்து, ஊர்மிகோ வளையோ அபூத்தும்பா, அந்த மாதிரி மோதிரம் வந்து வளையல் மாதிரி ஆயிடுதான். இந்த ஸ்லோகம் சட்டுன்னு தஸ்மின் நத்ரவ் கதிஞ்சது போல விப்ரயுக்த சகாமி நீத்வா மாசான் கனக வளைய பிரம்சரிக்த பிரகோஷ்டா. என்னடான்னு வரமாட்டேங்கிறது அந்த இது, இரு இரு மேகசந்தேசத்துல ரெண்டாவது ஸ்லோகம்.
அதுல அதுதான் இங்க ஞாபகப்படுத்திக்கணும். வலையேகி பிரஸ்தானம் கிருத்தம்னா வளையல் வந்து இருக்கிற இடத்த விட்டு அது கிளம்பிடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு கிருஷத்தா வந்துருத்து, அவ்வளவு இழைச்சு அந்த வளையலானது கிளம்பிடுத்து அப்படிங்கிற. சோ வளையேகி வளையல்களினால் பிரஸ்தானம் கிருத்தம் கிளம்பிடுத்து, என்ன அவன் கிளம்புறான்னு நிச்சயம் பண்ண மாத்திரத்திலேயே இவைகள் கிளம்பிடுத்து. அடுத்தது அஸ்ரைஹி பிரியசகைஹி, அஸ்ரைஹி பிரியனுக்கு நாயகனுக்கு மித்ரபூதமா இருக்கக்கூடிய அஸ்ரஹா அந்த கண்ணீர். என்ன எவ்வளவு அழகா அந்த அட்ஜெக்டிவ் போடுறாருன்னா, நாயகனுக்கு சகாவாட்டம் இருக்கக்கூடிய கண்ணீரா. அந்த நாயகன் கிளம்பிட்டான்னா இந்த கண்ணீரும் கிளம்பும், நாயகன் வந்துட்டான்னா அந்த கண்ணீர் உள் பக்கம் போயிடும், தட் இஸ் வராது இல்ல அவன் இருக்கானே அப்படின்னுட்டு. சோ அந்த அன்பை வேத்திரியக்கம் மாதிரி அதை சொல்லணும் அதை இல்லையா. அதனால பிரியனுக்கு ஒரு சகா மாதிரி இருக்கக்கூடிய கண்ணீர்களினால் அஜஸ்ரம் கதம் அப்படியே தொடர்ச்சியா விடாமல் வந்துட்டே இருக்கு அந்த கண்ணீருங்கிறது. அவன் கிளம்புறேன்னு சொன்ன மாத்திரத்துல இங்க டென்ஷன் ஆரம்பிச்சிரும் எல்லாருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சோ திருத்தியா ந க்ஷணம் ஆசிதம், திருத்தியா க்ஷணம் ந ஆசிதம், ஒரு க்ஷணம் கூட திருதி தைரியம்ங்கிறது ந ஆசிதம், அது இருக்கல்ல அந்த இடத்துல. தைரியம் போயிடுத்துன்னா ஒரு காத்தரதா மனசுல வந்து அவன் கிளம்புறானேங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இங்க வந்து தைரியமா இருக்க முடியல ஹிருதயத்தினால, தைரியத்தை கிளம்பிச்சிடணும், நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு நாலு பேர் சொல்லுவா. சுகம் உபதேசியதே பரசிய இதுல வரும், என்னமா காதம்பரியில வரும், புண்டரீகன் அவன் வந்து புலம்புவான் என்னடா இப்படி வந்து, அதாவது கபிஞ்சலன் ரைட், புண்டரீகன் வில் பி இன் அ வெரி பேட் ஸ்டேட் பாக்குறதுக்கு. அப்போ கபிஞ்சலன் வந்து இதுதானா உனக்கு வந்து தர்மத்தினுடைய உபதேசம், உத குரு உபதேசம், இது என்ன புது பிரகாரமா நீ வந்து இப்ப படிச்ச படிப்பினுடைய ஒரு புது வழியா இது, இல்ல மோட்சத்துக்கு ஒரு யுக்தி ஆயுது அப்படின்னு கேட்டுட்டும் இந்த மாதிரி ஒரு மன்மத இதுல கோனாமா ஏம் அனங்கா, யார் அந்த மன்மதன், உன்னுடைய தைரியத்தை நீ வந்து அவலம்பனம் பண்ணி நீ அவனை வந்து உதறி தள்ளு நிஷ்காசைய அப்படின்மா அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கு வந்து புண்டரீகன் சொல்லுவான், இவரு நீ வந்து அனுபவிக்கல, நீ வந்து நல்ல வேளை நீ வந்து மன்மதனுடைய திருஷ்டி கோச்சரத்துல நீ விழல்ல, ஆகையினால பேசுற நீ பேசலாம், சுகம் உபதிஷ்யதே பரஸ்யம்மா, ஜம்மன வந்து மத்தவனுக்கு உபதேசம் பண்ணலாம்ப்பா சொந்தமா முடியாது. ஆனா திருத்தியா க்ஷணம் ஆசித்தம்னா பல பேர் வந்து தைரியமா இருந்தீங்க அவன் கிளம்பினாலும் என்ன அப்படின்னு அட்வைஸ் பண்றதுக்கு நாலு பேர் பக்கத்துல வந்து நிப்பா, தைரியம் தான் முதல்ல கிளம்பும் நமக்கு இல்லையா. திருத்தியா க்ஷணம் ந ஆசித்தம், ஒரு க்ஷணம் கூட நிக்கல அந்த இடத்துல. சித்தேன புறகா கந்தம் தேவசித்தம், அது முன்னாடியே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுது சித்தம்ங்கிறது, அதான் கான்சியஸ்னஸ், உடனே மயங்கிறதுக்கு ரெடி. உத்தராமசிரதம் படிக்கிறச்சு தெரியும், திரும்பி பார்த்தா மூர்ச்சதி ஆஸ்வசித்தி தான் வரும் அங்க. அவரு ஃபர்ஸ்ட் சித்தேன கந்தும் கிளம்புறதுக்கு புறகா வியவஸ்திதம், முன்னாடியே கிளம்புறதுக்கு புறகா கிரந்தும் முன் செல்வதற்காக வியவசிதம் ஒரு ஒரு இது எடுத்துருத்தும் எஃபர்ட் பண்ணியாச்சு. அப்போ கேக்குறா சர்வே சமம் பிரஸ்திதாக, எல்லாமே வந்து பிரியதமன் கிளம்புறேன்னு நிச்சயம் பண்ண மாத்திரத்தை கிளம்ப கூட இல்லை இன்னும், நிச்சயம் பண்ண மாத்திரத்துல சர்வே சமம் பிரஸ்திதாக எல்லாரும் கிளம்பிட்டா, கந்தவ்யே சதி நீயும் கிளம்பணுங்கிற ஒரு 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 கட்டாயம் அங்க. எது ஜீவிதத்தை பத்தி சொல்றா, தன்னுடைய பிராணனை பத்தி சொல்றா, கந்தவ்யே சதி ஹே ஜீவித பிரிய சுகிருத் சார்த்தகா கிமுத்தியஜதே, உன்னுடைய பிரியன் அதாவது ஜீவிதங்கிறச்சே பிராணனுக்கு சுகிருத்தா இருக்கக்கூடியவன் பிரியன், அவன்தான் பிரிய சுகிருத்து நாயகன். நாயகன் ஏன் இங்க பிரிய சுகிருத்துன்னா அந்த பிராணனுக்கு பக்கத்துல பிராணனுக்கு மேல ஒரு ஸ்தானத்துல அவ வச்சிருக்காங்கிறதே அந்த பிரியதமாங்கிற வேர்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். சோ பிரிய சுகிருத்து சார்த்தகா அவனுடைய சங்கம்ங்கிறத கிமுத்தியஜதே நீ ஏன் விடுற, இன்னும் ஏன் உசுரோட இருக்கு நீ இன்னும்னு கேக்குற, கிளம்பிருக்கணுமே நீனும் இல்லையா. ஏதாமா கிளம்ப கூட இல்ல, கிளம்பணும்னு நிச்சயம் பண்ண மாத்திரத்துல இங்க விரகம் ஆரம்பிச்சிருது. ஆகையினால விப்ரம்பசங்கா என்ன இது பிரியதமன் ஆலம்பனம், அந்த அவன் கிளம்புறாங்கிற விஷயம் நிச்சித நிச்சிதம் சேத்தசிங்கிறது இருக்கு, அது வந்து உத்தீபனம். வலையேகி பிரஸ்திதம்ங்கிற அந்த இது கார்ஷியம் கண்ணீர் இவைகள் எல்லாம் அனுபவங்கள். அப்கோர்ஸ் அச்சித்தேன கதம்ங்கிற இடத்துல உனக்கு வந்து வியபிச்சாரி பாவம் எடுத்துக்கலாம், சிந்தா இல்ல கவலை
நம்ம என்ன பண்ண போறோம், ஹே ஜீவிதா நீ இன்னும் உசுரோட இருக்கியே அவனை விட்டுட்டுங்கிற இடத்துல வந்து இருக்கலாம் இல்லையா. விப்ரலம்பம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அந்த அந்த துக்கத்துல ஒரு சி சம்போக சுங்காரம் இஸ் ஃபைன். ஏன்னா அது வந்து ஹாப்பினஸ், அதனால ஒரு ஹாப்பினஸ் அது நமக்கு வந்து சரியா போயிடும். அந்த துக்கம் வந்து ஏன் இன்னும் ஆழ்ந்ததா இருக்குன்னா, ஏகோரச கருணம் ஏவ நிமித்த வேதாது வித்யதே, அந்த ஒரே ரசம்தான் கருணம்னு அவர் வந்து அடிச்சு சொல்றாரு பாரு. அதனால அந்த விப்ரலம்பம் வந்து இன்னும் மனசுல போய் தைக்கும், அது அது உட்காந்துரும் மனசுல. அதனாலதான் அந்த விப்ரலம்பம் இஸ் ஆல்வேஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் சம்போக சுங்காரம். அடுத்தது இன்னும் பிரமாணம் மேக சந்தேஷத்துல இருந்து எடுக்கிறார். அது சாபஹேதுக்கு மூலியோ சி ஷாப் சாபஹேத் அது வந்து ரிசனன்ட் ஆயிட்டே இருக்கா மனசுல, அது அப்படியே இருந்துட்டே இருக்க அந்த ரசமானது, அந்த விப்ரலம்பத்துக்கு மட்டும் அந்த பவர், அது இட் ஸ்டாண்ட் லைக் கொஞ்ச நாய் கழிச்சா கூட நமக்கு அந்த ரசம் மனசுலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவ திருப்பி திருப்பி அது வருவாங்க, அது வந்து சக்தி என்ன சம்பவத்தா இல்ல, அது அவ்வளவு இல்ல, அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு எஃபெக்ட் கிடையாது நமக்கு. அந்த சமயம் சிரிச்சுட்டு ஆனா நல்லா இருக்கேன்ட்டு போயிடுறோம், விப்ரலம்பம் அப்படி இல்லவே இல்ல, சான்ஸே இல்ல. ஒரு என்ன அது வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்கு நமக்கு பல விஷயங்களுக்கு. நம்ம வந்து பெயர்பட்டவாள்லாம் வந்து தவிச்சிருக்கா, நம்ம தவிப்பெல்லாம் ஏமாத்துறோங்கிற மாதிரி ஒரு ஊக்குவிக்கும் அது. சில விஷயம் நிறைய அதுக்கு ஹெல்ப் இருக்கு நமக்கு, அது உபயோகமா இருக்கும். இன்ஃபர்மேஷன் காரணம் லைக் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியாது. எஸ், அடுத்தது வந்து சாபஹேதுகம். கடைசி இது சாபஹேதுகம்ங்கிறச்சு, இப்ப நம்ம ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா சாபத்தினால விப்ரலம்ப சிங்காரம்ங்கிறச்சு, யூ கெனாட் டேக் ஓன்லி தட் ஒன் பர்டிகுலர் ஸ்லோகம். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல சாபத்தை பத்தி எதுவுமே சொல்லல, அதனால புரியாது. ஆனா காவியத்தை பொறுத்தவரையில் என்டையர் காவியத்துல எடுக்கிறச்சே அதுல இருக்கக்கூடிய விப்ரலம்ப சிங்காரத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் சாபம். முதல்ல சாப்பேன அஸ்தங்கமித்த மகிமா வருஷபோக்யேன பர்த்துகு, அது இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அது பேக்ரவுண்ட்ல இருக்கிறச்சே நமக்கு இது இன்னும் நல்லா புரியும். ஸ்லோகம் பார்ப்போம். துவாம் ஆலிக்ய பிரணய குபிதாம் தாதுராகை ஷிலாயாம் ஆத்மானம் தே சரணபதிதம் யாவத் இச்சாமி கர்த்தம் அஸ்ரைஸ் தாவத் முகர் உபசிதைஹி திருஷ்டிர் ஆலுப்பியதே மே க்ரூரஸ்தஸ்மின்னபி ந சகதே சங்கமம் நௌ கிருதாந்த. என்ன ஒரு ஸ்லோகம்னா, இது வந்து உத்தரமேகத்துல வருது. உத்தரமேகத்துல வந்து அதாவது தி ஐடியா ஆஃப் த ஹோல் என்ன சாபம்ங்கிறதுனால ஐ ஹாவ் டு கிவ் யூ அ பேக்ரவுண்ட் ஆஃப் இட், இல்லைன்னா புரியாது. குபேரனுடைய குபேரன் வந்து யக்ஷானாம் அதிபதிஹி, அந்த யக்ஷன் இதுல அது பேர் என்ன, அலகாபுரி, அலகாபுரியினுடைய ஒரு ராஜா அவன். அந்த இடத்துல நந்தவனம் இருக்கு, அந்த குபேர நந்தவனத்தினுடைய ஒரு பாலகன் இவன். இந்த விவகாரங்கள் இந்த இந்த டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு வந்து அந்த மேக சந்தேஷம் காவியத்துல தெரியாது. இதெல்லாம் பல பேர் வந்து சொல்லக்கூடியது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்துதான் நமக்கு வந்து சாபம்னு ஒண்ணு இருந்தது, அது வந்து ஒரு வருஷம் அவன் பிரிஞ்சு இருக்கணும். அது என்னத்தினால அப்படின்னா, கஷ்டித் காந்தா விரக குருனா ஸ்வ அதிகாராது பிரமத்தகா, இவ்வளவுதான் தெரியும். கஷ்டித் எவனோ ஒருத்தன், ஊர் பேர் தெரியாதவன், இட் இஸ் இர்ரெலவென்ட் பிகாஸ் தி சென்டிமெண்ட் இஸ் மோர் ரெலவென்ட் ஹியர். ஆகையினால கஷ்டித்னு ஆரம்பிப்பார். ஐ வில் கம் டு தி ஸ்லோகம். பேக்ரவுண்ட் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய எஃபெக்ட் புரியாது, அதுக்காக சொல்றேன். சோ கஷ்டித் காந்தா விரக குருனா, காந்தா அதாவது ஏதோ ஒரு ஒரு பொசிஷன் ஆஃப் ஒர்க்ல இருக்கான், காலங்கார்த்தால மனைவியை விட்டுட்டும் அவன் வந்து வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போயிருக்கிற இடத்துல அவளுடைய நினைப்பாவே இருக்கு, ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவன், இன்னும் ஒரு ரொம்ப பிரியை வேற. ஆகையினால அவன் வந்து அவளோட நினைப்புலயே இங்க வந்து ஏதோ ஒரு 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 வெறிச்சோடி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். காந்தா விரக குருனா, அவளிடமிருந்து பிரிந்த ஒரு காரணத்தினால ஸ்வ அதிகாராது பிரமத்தகா, தான் செய்ய வேண்டிய வேலையில பிரமத்தகா பிரமாதயுக்தகா தப்பு பண்ணிட்டான். அதாவது யாரையும் கவனிக்கலையோ என்னமோ, இல்ல ஏதாவது ஒரு மாடு உள்ள போயிடுத்தோ என்னமோ, நந்தவனத்துல ஆறு கண்டா ஒண்ணும் தெரியாது, வேலையில இருந்து தவறிட்டான் அவ்வளவுதான் அங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் ஹிஸ் டெக்ஸ்ட் காளிதாசனுக்கு, சரியா. சோ கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகாராத் பிரமத்தா. அடுத்த லைன் என்னன்னா, ஷாபேன யாரோ ஒருத்தர் சாபம் கொடுத்தா, இங்க வந்து குபேரன்னு சொல்லிக்கிறா, யக்ஷகாங்கிறதுனால குபேரன்னு வச்சுட்டு நம்மளா புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல ஷாபேன ஏதோ ஒரு சாபத்தினால அஸ்தங்கமித மகிமா, அவனுடைய மகிமை எல்லாமே போய்
வருஷபோ அஸ்தங்கமித மகிமா வருஷபோக்யேன பர்த்துஹு யக்ஷச்சக்கர பர்த்துஹு ஷாபேன தன்னுடைய லார்ட் சுவாமி யாரோ ராஜாவினுடைய சாபத்தினால அஸ்தங்கமித மகிமா வருஷபோக்யேன ஒரு வருஷ கணக்கு அவன் வந்து பிரிஞ்சு இருக்கணுங்கிறது சாபம். எங்க இருக்கான் யக்ஷச்சக்கரே ஜனகதனயா ஸ்நான புண்ணியோதகேஷு ஸ்னிக்தச்சாயா தருஷு வசதிம் ராமகிரி ஆஷ வசதிம் சக்கரேம்பர் லாஸ்ட் லைன் அது. சோ யக்ஷஹா சக்கரே, சோ ஒரு சாபத்தினால அவன் ஒரு வருஷ காலம் அங்க இருக்கான். அந்த சமயத்துல ஒரு மேகம் வருது, அந்த மேகத்தை பார்த்து இப்ப அலகாபுரி வரைக்கும் போகக்கூடிய மேகம், இதுட்டு சந்தேகம் அனுப்பலாமோன்னு அனுப்புறான். ஆகையினால இது சாபஹேதுக்கம் விபிரலம்பம். சோ அவனுடைய பிரிவை வந்து இங்க வர்ணிக்கிறது. அந்த பிரிவை வர்ணிக்கரிச்சு இந்த மேகத்திட்ட அவன் வந்து சந்தேகம் சொல்றான். அது பாரு, நீ அங்க போன உடனே அவளை பாப்ப, அவ பல விஷயங்கள் அங்க வந்து எப்படி இருப்பாளோ தெரியாது. ஒருவேளை இங்க தேஹலி தத்த புஷ்பைகி அங்க ரேழியில உட்காந்துட்டு புஷ்பத்தை வச்சுட்டு நான் அவ எப்ப வர்ற காலத்தை அவன் நினைச்சுட்டு இருப்பாளோ என்னமோ தெரியாது. அது மாதிரி ஒவ்வொன்னா அவளுடைய டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு இந்த மெசேஜ நீ சொல்லு அவள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சியாமாசங்கம் சகித ஹரிணி பிரேக்ஷணே திருஷ்டிபாதகா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் உன்னை பார்க்கணும்னு பாக்குறேம்மா, ஆனா நீ வந்து கண்ணில் படமாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த லைன் இங்க, இதுல வந்து உன்னுடைய படத்தை நான் வரையணும்னு பாக்குறேன். துவாம் ஆலிக்ய, ஒன்னு வரைஞ்சு விடுறேன், எதை வச்சுட்டு வரையறேன், துவாம் ஆலிக்ய பிரணய குபிதாம் துவாம் ஆலிக்ய, என்னோட நீ ஏதோ கோபம் அடைஞ்சா மாதிரியும். See, these are all things that he does. அதாவது பெயிண்டிங்ல வரைஞ்சு பாத்துக்கிறது, இல்ல அவ இந்த மான்ல உன்னுடைய பார்வை இருக்கா, கொடியில உன்னுடைய அழகு இருக்கா, இதெல்லாம் வந்து வினோதார்த்தம் அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல தெரியறது. சோ துவாம் உன்னை பிரணய கூப்பிதாம் ஆலிக்க, பிரணய காலத்துல நீ எப்படி கோபத்தோட என்கிட்ட இருப்பியோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை உன்னை வரையணும்னு பாக்குறேன். வரைஞ்சேன் துவாம் ஆலிக்ய, எதை வச்சுட்டு வரைஞ்சேன்னா தாத்து ராகைஹி, அங்க இருக்கக்கூடிய அந்த கல்ல பொடி பண்ணி அந்த ரங்கோலி மாதிரி வரக்கூடிய பவுடரை வச்சுட்டு உன்னை வரைஞ்சுட்டேன். எங்க வரைஞ்சேன்னா பூமியில வரையல, பூமியில வரைஞ்சா காலு பட்டு அழிஞ்சிட போறதேன்னுட்டோ. ஷிலாயாம், ஒரு கல் இருந்தது, எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்துட்டே இருக்கலாங்கிறதுக்காக நான் அந்த கல்லுல வரைஞ்சேன். ஷிலாயாம் தாத்து ராகைஹி ஆலிக்ய, உன்னை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உன் கால விழற மாதிரி நான் என்ன வரையணும்னு ஆசைப்பட்டேம்மா. ஆத்மானம் தே சரணபதிதம், ஆத்மானம் என்னை தே சரணபதிதம் உன்னுடைய கால விழுந்தா மாதிரி, யாவது யாவது கர்த்தும் இச்சாமி, எக்க எந்த சமயத்தில் என்னை அவ்வாறு வரையணும்னு ஆசைப்படுறேனோ அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னா கண்ணுல பூரா ஜலம், எங்க வரையறேன் என்ன வரையறேன்னு தெரியாத விடிக்கி ஆயிடுறது. இப்படி அஸ்ரைஹி தாவத்து தாவத்து அச்சமயத்தில் முகுகு மறுபடியும் மறுபடியும் உபசிதைஹி சேர்றது அப்படியே. அதாவது ஒரு தடவை ஜலம் கண்ணுல வந்து தொபதபான் விழுந்துருத்துன்னு போருமே, அதுக்கப்புறம் கண்ணு கிளியர் ஆயிடுமோ இல்லையோ, இல்லையா? முகுர் உபசிதைஹி அஸ்ரைஹி, மறுபடியும் மறுபடியும் அந்த கண்ணீர் வந்து சேர்றது கண்ணுல, தேங்கி தேங்கி நிக்கிறது. அப்படிப்பட்ட உபசிதைஹி மே திருஷ்டிஹி ஆலுப்பியதே, என்னுடைய கண்ணானது அப்படியே தேங்கி மறைய மறைக்கப்படுகிறது. ஆலுப்பியதே அதனுடைய திருஷ்டி கோச்சரம்ங்கிறது ஆகலங்கிறான். மே திருஷ்டி கோச்சரம் ந பவதி, மே திருஷ்டிஹி ஆலுப்பியதே, எதனால மூமுரூபஜிதைஹி அஸ்திரைஹி. அதுக்கு வந்து ஒரு இது வைக்கிறார் பாரு, க்ரூரஸ்தஸ்மின்னபி ந சகதே சங்கமம் நௌ கிருதாந்த கிருதாந்தக. அந்த யமன் இருக்கான் பாரு, க்ரூரஹ கிருதாந்தக நௌ சங்கமம், நம்ம ரெண்டு பேரும் சேர்றத தஸ்மின் அபின சகதே, இந்த சித்திரத்துல கூட நம்ம சேரப்படாதுன்னு நினைக்கிறான் பாரு இந்த விதி. அவன் என்னன்னு சொல்றது க்ரூரன்னு சொல்லாத வேற என்ன சொல்றது, அதுதான் அந்த சாபரியத்துக்கும். ஷாபங்கிறத பாயிண்ட வந்து அந்த கிருதாந்தக க்ரூரஹாங்கிற இது வண்ணா இண்டிகேட்டட்னு சொல்லலாம், பட் மோர் தென் தட் ஐ திங்க் இட்ஸ் தி என்டையர் டெக்ஸ்ட் தட் யூ ஷுட் டேக் அண்ட் த பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா க்ரூரஹா கிருதாந்தகாங்கிறது எந்த ஒரு கான்டெக்ட்ல வேணாலும் சொல்லலாம், இது அவுட் ஆஃப் கான்டெக்ட். இப்ப இந்த அமரசதகத்துல எல்லாம் வரா மாதிரி ஒரு ஸ்லோகமா எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து எந்த கான்டெக்ட்டா வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிக்கலாம், ரைட்? பிகாஸ் வி நோ தட் இட் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் மேக சந்தேஷம், அண்ட் அதுல வந்து ஷாபேன அஸ்தங்கமித மகிமான முதல்ல சொல்லி இருக்கிறதுனால இது ஷாபஹேதுக்கம்னு அந்த என்டையர் டெக்ஸ்ட கையில எடுத்துட்டு பாக்கணும், ரைட்டா? சோ க்ரூரஹா கிருதாந்தகா தஸ்மின் நபி, அந்த தஸ்மின் நபிங்கிறது அந்த சித்திரத்துல என்ன கேட்டுவிட்டேன், நேரையா பாக்கணும்னு கேட்டேன்,
ஏதோ ரெண்டுத்துல அந்த அந்த படத்துல வந்து நான் என்னையும் வரையணும்னு ஆசைப்பட்டேம்மா, ஆனா முடியல. நௌ சங்கமம் ந சகதே, அவனுக்கு பொறுக்கல போல இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் அதுலயாவது சேர்ந்துட போறோமான்னு. துவாமாலிக்ய பிரணய குவிதாம் தாதுராகை ஷிலாயாம் ஆத்மானம் தே சரணபதிதம் யாவது இச்சாமி கர்த்தும் அஸ்ரைஸ்தாவன் முகுர் உபசிதைஹி திருஷ்டி ஆலுப்பியதையமே க்ரூரஸ்தஸ்மின் அபி ந சகதே. க்ரூரஹாங்கிறதையே இன்னொருத்தர் ரெண்டு பேர் சேரக்கூடாதுங்கிறதுல அப்படியே கங்கணம் கட்டின் இருக்கான் பாரு. அந்த கிருத்தம் அவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் அந்த க்ரூரஹாங்கிறதுல, இல்லைன்னா இவ்வளவு தூரம் அது ஒரு ஒரு லலிதமா அந்த விப்ரலிப்பு சுகாரத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறச்சே அந்த குரூரஹான கொண்டு வர்றது இருக்கு பாரு, அது ஒரு ஒரு ஜாரிங் நோட் மாதிரி இருக்கும். பட் தட் ஜாரிங் நோட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஹியர். வேணும்ட்டே தான் அவன் போட்டிருக்கான் அந்த இடத்துல. நாங்க ரெண்டு பேரும் சேர்றது அவனுக்கு பிடிக்கல பத்தியோ இல்லையோ அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றாங்க. அதனால அந்த விப்ரலம்பம் இட் ரீஎன்போர்சஸ் த விப்ரலம்பம். அது இதுக்காக இந்த குரோதம் நடுவுல வந்துருத்து அந்த ரசபங்கம் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. யாராவது நாலு பேர் வியாக்கியாத்தா எழுதியிருப்பாளா இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். க்ரூரஸ் தஸ்மின் சகதே சங்கமம் நோ கிருதாந்த. சரியா, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் பார்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஹாஸ்யாதீனாம் கிரமேண உதாரணம் அப்படிங்கறச்சு ஹாஸ்ய ரௌத்ர வீர இது பிஸ்மை இதெல்லாம் வரப்போறது இப்போ. ஆச்சரியம் அத்புதம் எல்லாம் வரும். எஸ் காமாட்சி, எனி டவுட்? இதுக்கு உண்டு ஆலம்பரம் உத்தீபனம். சத்யா கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டா, நாயிகா ஆலம்பரம் இல்லையா, அங்க அவளை பிரணய குபிதாமுங்கிறச்சே அந்த பிரணய கோபகா உத்தீபனம். கோ பிரணயத்துல கோபம் இருக்கிறச்சு ரெண்டு பேரும் பிரிவினையோட இருக்காங்கிறதுனால அவனுக்கு வந்து அது உத்தீபனமா இருக்கும். இல்ல அந்த அந்த பிரிவினைங்கிறதே உனக்கு உத்தீபனம். அங்க சரண பாத கால விழருது, அதுக்கப்புறம் இச்சாமி கர்த்தும்ங்கிறச்சு எனக்கு வந்து அவளோட சேரணுங்கிற ஆசை, இதெல்லாம் அனுபவம். அவன் வரையறாங்கிறதே உனக்கு அனுபவம் தானே, இதெல்லாம் அவனுடைய பிராணத்தை காண்பிக்கிற மாதிரி அந்த வினோதங்கள் அதெல்லாமும் அனுபவங்கள் தான். அதுக்கப்புறம் வியபிசாரி பாவம் யோசிக்க, தைன்யம் தைன்யம் எடுத்துக்கலாம், அல்லது கிருதாந்தன் வந்து ந சகதே அவனுக்கு பொருட்கள பத்தியோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு ஜெலசி இருக்கோ இல்லையோ அவன்கிட்ட, அது அது வந்து வெவிச்சாரி பாவமா எடுத்துக்கலாம். அந்த அசூயா ஈர்ஷ்யாங்கிறது வெவிச்சாரி பாவம். ஆஃப்கோர்ஸ் ரதிஸ்தாயி பாவம். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்யம் முதலியவைகளுக்கு வரிசையா ஒரே ஒரு இதுதான், அதுல ரொம்ப பிரிவினைகள் கிடையாது லக்கிலி. அதனால இந்த ஹாஸ்யம்ங்கிறதுல வந்து ஆகுஞ்சி பாணிம் அசுச்சிம் மமமூர்த்னி வேஷ்யா மந்திராம்பசாம் பிரதிபதம் பிருஷதை பவித்ரே தாரஸ்வனம் பிரதித தூத்கம் அதாத் பிரகாரம் ஹாஹா ஹதோஹம் இதி ரோதிதி விஷ்ணு சர்மா. இத வந்து அதாவது இந்த ஒரு படம் வரைஞ்சு இது குதிரை அப்படின்னு கீழே லேபிள் பண்ணிட்டா இது குதிரைன்னே நம்ம பார்த்துட்டு இருப்போம் தெரியுமோ இல்லையோ, அந்த படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி சில 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 ஸ்லோகங்கள்லாம் நம்ம புரிஞ்சுட்டுருவோம். ஏன்னா இதுல வந்து ஹாஸ்யம் எங்க இருக்குன்னு எனக்கு புரியல, ஹாஸ்யம்னு எடுத்துப்போம் சரியா, லேபிள் பண்ணிட்டார் அவர். ஆகுஞ்சிய பாணிம் அசுஜிம் மம மூர்த்னி வேஷ்யா. சோ மெயின் வந்து ஹா ஹதோஸ்மி இதி விஷ்ணு சர்மா ரோதிதி, விஷ்ணு சர்மாங்கிறவன் தான் இங்க ஆலம்பனம், அவன் அழறாங்கிறது நமக்கு உத்தீபனம். ஒரு ஒரு பிராமணன் அழறாங்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான், அதனால ஹாஸ்யம் உண்டாகிறது. எப்படின்னு கேட்காதீங்க. The context is supposed to be probably அதுக்காக தான் அந்த வந்து ரசம்ங்கிறத வந்து தனியா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல முடியாது. அந்த என்டயர் கான்டெக்ஸ்ட்ல வந்து அது ஃபிட் ஆகிறச்சே அது இருக்குமோ என்னமோ தெரியல. பாணிம் ஆகுஞ்சிய வேஷ்யா, ஒரு வேஷ்யா ஸ்திரீயானவள் பாணிம் ஆகுஞ்சிய கைய வந்து சுருக்கிண்டு அசுச்சிம் மம மூர்த்னி மம மூர்த்னி என்னுடைய தலையில் அந்த தலைங்கிறது எப்படின்னா மந்திராம்பசாம் பிரதிபதம் பிருஷதைஹி பவித்ரே மூர்த்னி,
அந்த மூர்த்தினி தலைக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறார், பவித்ரே மூர்த்தினி. ஒரு பிராமணன் சொல்றச்சு திருப்பி திருப்பி ஆபோகிஷ்டான்னு சொல்லி நான் வந்து மந்திரங்களினால மந்திர ஜலத்தினால பிரதிபதம் ஒவ்வொரு க்ஷணமும் என்னுடைய தலையில நான் வந்து பிரிஷதைஹி ஜல திவிலைகளினால் பவித்ரமாக்கப்பட்ட மம மூர்த்தினி என்னுடைய தலையில். வேஷ்யாஸ்திரியானவள் பாணிம் ஆக்குஞ்சிய கைய கூப்பிண்டு, கைய கூப்பிண்டு இல்ல அதாவது கைய சுருக்கிண்டு என்ன பண்றானா, தூத்காரம் ஒரு துப்பரா, நாட் ஆன் ஹிம் ஆஸ் சச், அவ வந்து ரோட்ல இது பண்ணுவோளா இருக்கும், ஆனா அவன் பக்கத்துல இருந்திருப்பானா இருக்கும், தப்பி தவறி அந்த வழியா போகிறவனா இருக்கும், தன் மேல பற்றுத்தேன்னு சொல்லி சிவசிவான்னு சொல்லிப்புறான். அது வந்து இன்னொருத்தன் வழிபோக்கன் அந்த அந்த பைஸ்டாண்டருக்கு வந்து அது பாக்குறதுக்கு அந்த சீன் வந்து சிரிப்பா இருக்கு, அவ்வளவுதான். ஆகுஞ்சிய பாணிம் தாரஸ்வனம் ஒரு பெரிய சத்தத்தோட பிரதித தூத்கம், பிரதித பிருத்துவான பெரிஷா தூத்கம் துப்புறது, அதை வந்து தூத்கம் பிரகாரம் அதாவது அடிக்கிறத செஞ்சா ஒருத்தி. ஹாஹா ஹதோஹம், நான் கட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சர்மாங்கிறவன் அழறான். இதுல வந்து பெருசா ஒன்னும் ஹாஸ்யம் இல்ல, பல டிராமாஸ பாக்குறச்சே நல்லா இருக்கும். இந்த இதுல மிருச்சகடிகத்துல ஒரு இடம் வரும், இந்த கா வசந்த சேனா வசந்த், இந்த வசந்த சேனா வேர்ட்ஸ் வேர்ட் பிளேய வச்சுட்டு ரொம்ப அழகா ஒரு ஒரு டயலாக் ஒண்ணு வரும், ஒரு சேட்டன் விதூஷகனுக்கு நடுவுல இவன் என்னத்தையோ கன்வே பண்ணணும்னு பார்க்க ட்ரை பண்ணுவான், ஒரு மெசேஜ் வசந்த சேனா வந்து சாருதத்தனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிற மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்றச்சே அவன் என்னத்தையோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடுவுல பேசிட்டே இருப்பான். இந்த விதூஷகன் மாதிரி கேரக்டர் வர்ற இடங்கள் எல்லாமே நமக்கு ஹாஸ்யரசம் புரிந்தினதுதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு பைஸ்டாண்டர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இதுல அந்த விஷ்ணு சர்மானு சர்மா பதத்தையும் போட்டு அவன் பிராமணன், அதனால இது வந்து ஹாஸ்யரசத்துக்கு உண்டாகிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அவன் தான் ஆலம்பன விபாவம், அவன் அழறதுங்கிறது உத்தீபனம். வேற என்ன, மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதுதான் வியங்கியம் தான் உங்களுக்கு. அனுபவங்களா இருக்கட்டும், சிரிப்பு முதலியவைகள் அதெல்லாம் வந்து கேட்பவன் அனுபவிக்க கூடிய சிரிப்பு அதெல்லாம் வியங்கியமா தான் இருக்கும். அதுக்காக தான் முதல்ல சொன்னார், வெறும் விபாவம் அல்லது வெறும் அனுபவம் அல்லது வெறும் வெபிச்சாரி பாவம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஸ்லோகத்திலிருந்து எப்படி ரசப்பிரதீதி வருதுன்னா, மத்தது எல்லாத்தையும் வியங்கியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. இங்க எங்கேயுமே இந்த ஸ்லோகத்துல வந்து ஹாசம்ங்கிறதே வரல, சிரிக்கிறதோ அதெல்லாம் புஞ்சிரிப்பு எதுவுமே வரல இல்லையா. பெஸ்ட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது சிவே சிவே சுங்காரார்த்ரா தது இதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிஷ சரித்தே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசுருவ சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேரா. அதுதான் அங்க ஹாசிய ரசம், எல்லா விதமான ரசத்தையும் அம்பாள் அங்க காமிக்கிறாங்கிறது. சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்ட சகருவா, அத வந்து மனசுல புரிஞ்சுட்டோம்னா அத்தனை ரசமும் தெரிஞ்சிடும். இதுல வருமே என்ன, சுங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே ஹாஸ்யம் ஷூர்பணகா முகேவம் அது ஒண்டி எனக்கு ஹாஸ்யம் ஷூர்பணகா முகே, அந்த இடத்துல பந்தாடுவாவா என்ன கடத்திரவான் அகம்பாலே கனியம்சம் பஜஸ்வமேம்பா ராமன், அந்த இடத்துல ஹாஸ்யம் உங்களுக்கு அங்க ஷூர்பணகா தவிப்புங்கிறது இருந்தாலும் அவளுடைய இது வந்து அனாச்சாரமான ஒரு பிரவருத்தி அது, தேவையில்லை. அவ ராட்சசி, பல பேரை வந்து அவ கணவனா ஏத்துக்கலாம், ஆயினால ராமன்ட்ட போறா, ராமனும் க்ஷத்ரியன் அவனும் வந்து நாலு பேரை வந்து மனைவியா ஏத்துக்கலாங்கிறதுனால அப்ரோச் பண்றான், அந்த இடத்துல அது ஹாஸ்யமா இருக்கு இல்லையா. கலத்திரவான் அகம்பாலே கனியாம்சம் பஜஸ்வமேம்பா ரகுவம்சத்துல, நான் இங்க கலத்திரவான் அப்படின்னா கூட உக்காந்துட்டு இருக்கா பத்னி, அவனுக்கு கூட வரல இல்லையா, லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து அந்த இடத்துல, ஊர்மேல அவ கல்யாணம் பண்ணி இந்த இடம் தானே அது, நான் கூட அழிச்சுட்டு வந்திருக்கேன் லக்ஷ்மணன் கூட அழிச்சுட்டு வரல, அதனால கனியாம்சம் பஜஸ்வமேம்பர், அது வந்து ஹாஸ்யம் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு ரெலவெண்டா இருக்கும் அது, அதுக்குதான் வந்து பிரதாபருத்ரியத்துல சொல்லுவார், பரிஹாசே பியனௌசித்யம் ஸ்வப்னேபி அந்யவதூ கதா காகதி இந்திரோ நமர்ஷதி, இந்த மூணாவது பாதம் என்னது, சத்ரவ் அபி அகுணாரோப சத்ரவ் அபி அகுணாரோபா சத்ராவப் அகுணாரோபா
பரிஹாசேபி அனௌச்சித்தியம், அனௌச்சித்தியம் பரிஹாசம் பண்ற இடத்துலயும் வந்து ஒரு உச்சிதமா இருக்கணும். தப்பான ஒரு அனௌச்சித்தியமான விஷயங்கள் இருக்க கூடாதுங்கிறது தான். இது ஔச்சித்தியமா இல்லையாங்கிற விசாரிப்புக்கு நான் போகல. இந்த ஸ்லோகம் ஈக்வல் டு போட்டு ஹாஸ்யம்னு எழுதிட்டார் மம்மட்டார், நம்ம அதை ஹாஸ்யம்னு எடுத்துட்டு போயிடுவோம். சொல்றேன், அனௌச்சித்தியமா இருந்ததுன்னா அது வந்து ஹாஸ்யமா வராது. சாரி, பரிஹாசே அப்படி பரிஹாசம் செய்வதிலும் கூட ஒரு ஔச்சித்தியத்தோட செய்யணுங்கிறச்சேதான் உனக்கு ஹாஸ்ய ரசம் அங்க வரும். அது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆகுஞ்ச பாணிம் அசுச்சிம் மமமூர்த்னி வேஷ்யா மந்திராம்பசாம் பிரதிபதம் பிருஷதை பவித்ரே தாரஸ்வனம் பிரதித தூக்கம் அதாத் பிரகாரம் ஹாஹா ஹதோஸ் ஹதோஹமிதி ரோதிதி விஷ்ணு சர்மா. சரியா, இதோட நிறுத்திப்போம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கருணம்ல இருந்து.